எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கோயில் திருவிழாக்காண்டி வந்திருந்தோம். என் தங்கை வந்து குழந்தைங்களுக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கும் மருதாணி வச்சுருந்தாங்க. நல்ல டிசைன், அப்படியே பார்த்தாலே அவங்க அழகாக வரைகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு அந்த திருவிழாவோடு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காண்டி நைட்டு 12 மணி மேலே ஆகிடுச்சு. எங்கள் எல்லாத்துக்கும் அவங்க பண்ணி விட்றதுக்கு எங்களுக்காண்டி பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி பொண்ணு எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் சித்தி அப்படின்னு சொல்லி செல்லில் அந்த டிசைனை செலக்ட் பண்ணி சொன்னால், அதே மாதிரி என் தங்கை பண்ணாங்க. நல்லா பொறுமையாக உட்காந்து எல்லோரும் தூங்குகிற டயத்தில் கூட குழந்தைக்காண்டி இருந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. எங்களை வீட்டுக்கும் வர வச்சு திருவிழாவுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தேவை அவங்களுக்கு என்ன இது பண்ணணும் வைக்கணுன்ட்டு பண்ணியிருந்தாங்க. மருதாணியிலேருந்து தலை சீவுரையிலேருந்து பூவிலேருந்து எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தங்கைக்கும் தங்கை பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் ஒய்ஃபுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள், அது கையில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கை ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க. நைட்டு 1 மணி வரையும் ஆயிடுச்சு அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு. நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம வெளியில் தான் போய் பண்ணுவோம். இருந்தாலும் உறவுக்காரங்களே வந்து நமக்கு ஒரு இது பண்ணி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப மன சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தை நாங்கள் இந்த தடவை கோயில் திருவிழாவுக்கு போயிருந்தோம். நாங்கள் அதை மன சந்தோஷத்தை நாங்கள் அடைஞ்சோம். ரொம்ப தேங்க்ஸ்ம்மா, சொல்லணும்னு தெரிஞ்சது நினச்சேன். அதனால தான் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அதை போடுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குடும்பத்தில் ஒரு ஒத்துமையாக எல்லோரும் வரவேற்புலேருந்து இருந்ததும் கோயில் திருவிழாவுக்கு எங்களுக்கு வர சாப்பாடுலேருந்து நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பொறுமையாக அந்த டிசைன் கேட்ட மாதிரி அன்னிக்காண்டி எல்லாம் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இது காலையில் கை அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் நாங்கள். பாருங்கள், இது என் தங்கச்சி ஃபோனோடைய கை, இது என் ஒய்ஃபோட கை. எல்லாம் அழகாக இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் காசு கொடுத்து வைப்போம், இருந்தாலும் நம்ம உறவுலேயே இருந்து ஒருத்தங்க நமக்கு பண்ணி சந்தோஷமாக இது பண்ணணும்னு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு மன நிறைவாகவும் இருந்தது. அதே மாதிரி காலையில் பார்க்கும்போது அவ்வளோ சிவந்து அழகாக இருந்தது எங்கள் கை. எல்லா கையிலையும் பாருங்கள், டிசைன் நல்லாயிருக்கா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.